ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ போன எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஐபட்டில் லிங்க் தந்திருக்கேன், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே, நம்ம ஹீரோவும் பீட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹலோ சாங், அந்த பூரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு உனக்கு ரொம்பவே நன்றிப்பா. அப்புறம் இந்த உன்னோட டோக்கன், இது கீழே கடந்துச்சு, மறுபடியும் இதை தொலைச்சிடாத. நம்ம ஹீரோ பிரம்மாண்டமான ஒரு கர்ஜன கர்ஜிக்க அங்க சுத்தி இருந்த பாறைகள் எல்லாமே சுமார் தூள் தூளா போகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சூகே ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கிட்டயே பிரச்சனை பண்ணுவே. உன்ன மாதிரியான ஆளுங்கெல்லாம் செத்து போறதாண்டா நல்லது. ஹே லூசாங், வாங்க இருந்து போலாம், நம்ம ஓடி போறதா நல்லது நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான், நீங்க இருந்து போ, ஆனா நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். டியானு உங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, போய் அவங்களை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்பீட்ரு, நீங்க இருந்து உடனே போ, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தடுக்கிறேன். முடியல. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணுவோம், போலாம். லூசாங், நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கறேன். இதுதான் நான் கொடுக்கற உனக்கு கடைசி வாய்ப்பு, உன்னால முடிஞ்சதை பண்ணி பாத்துக்க. எட்டியாங், நீ உன்னோட எல்லையை மீறிட்ட. அப்படியா, அவனை போய் அழிச்சிடு. இந்த சிங்கத்தை அழிக்க நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும், அந்த இடம் சரியா இருக்கும். இது இந்த லைன் கிங் இன்னட் ஸ்டேஜ்ல இருக்கு, இது எப்படி இங்க வந்துச்சு, இது எப்படி சாத்தியம்? உடனே கல்லிராணியும், இப்ப நச்சு போட்டியை நிறுத்த போறீங்களா என்னது? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயமாக போகுது, அதனால கொஞ்ச நேரம் காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கல்லிராணி செம்மையா கடுப்பாகிறா, எப்படியோ ஒரு வழியா இந்த லைனை கொண்டுட்டேன். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த யங் மாஸ்டர் டியங் செம்மையா கடுப்பாகிறான். ஏ லூசாங், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேண்டம் பிஸ்டே கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அந்த சிங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ணி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அவன் நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறான். ஏ லூசாங், முதல்ல நான் உன்ன இந்த ட்ரையில இருந்து உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பணும் தான் பார்த்தேன். ஆனா நீ பண்ணக்கூடாத வேலைகளை பலது எனக்கு பண்ணிட்ட, அதுக்கெல்லாம் நீ ஒரு விலை கொடுத்தாகணும். அது என்னன்னா உன்னோட மரணம். நீ என்ன சொன்ன, நீ என்ன சாகடிக்க போறியா? என்ன இது, என்ன வகையான பவர்? வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத. டிராகன் ஸ்கேலோட பவர். லூசாங், நான் உன்ன காப்பாத்த வந்துட்டா. எங்க இந்த சிங்கம்? ஏய், எங்க பா அந்த சிங்கம்? அதை அடிக்கிறதுக்காக நான் கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு.
இதை வச்சு அந்த சிங்கத்தை அடிச்சு வெட்டிடலாம்னு நினைச்சியா என்னது? இருந்தாலும் உனக்கு ரொம்ப நன்றிடா. இல்லப்பா, அவசரத்துல இதை விட பெட்டரா எதுவும் என் கையில கிடைக்கலப்பா. ஆனா அடுத்த முறை இதை விட சிறப்பா ஏதாவது பண்ற பாரு. சரி பரவாயில்ல, விடு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. எங்க சூரியன் வேற கொஞ்சம் கொஞ்சமா உதயமாயிட்டு இருக்கு. அதே சமயத்துல என்டிங் பாயிண்ட் கிட்ட அங்க நிக்கிற ஸ்கை செட்டோட சீடர்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சூகி ஃபேமிலியோட ஃபோர்த் யங் மாஸ்டர் டியாங் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ட்ரையலே அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சான், கண்டிப்பா அவன் தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம பீட்ரு ஹீரோ நடந்து வரானுங்க. பேசிக்கிட்டு இருந்த எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. முதலிடம் லூவோ சங், இரண்டாம் இடம் பீட்ரே அப்படிங்கிற மாதிரி அங்க அறிவிக்க, ஏ லூ சங், என் காதல ஏதோ தப்ப விழுந்த மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் சொன்னாங்க, இது உண்மையா என்ன? ஏ பீட்ரே, இது உண்மைதான், நீ இந்த ட்ரையல பாஸ் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாம நீ செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்க. ஓ, என்னால நம்பவே முடியல, ஆசமா இருக்குப்பா, நான் ஒரு வழி அந்த ட்ரையல பாஸ் பண்ணிட்டேன். ஏ லூ சங், இந்த உலகத்துல நீ தான் சிறந்த நண்பன். இது எல்லாத்தையும் அங்க லூவோ பிரான் பாத்துட்டு சரியான கடுப்புல நிக்கிறான். அடுத்தடுத்துன்னு போட்டியில கலந்துகிட்ட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு கல்லிராணியும் மத்த மெண்டர்ஸும் அங்க வராங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு மரியாதை செலுத்த. அப்ப அந்த இடத்துக்கு தட்டு தடு மாதிரி நம்ம டியாங் அங்க வரான். நூறாவது இடம் டியாங் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க, அங்க இருக்க எல்லாரும் என்னவ கடைசியா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எலூச்சாங், காத்துக்கிட்டு உன் சாவு என் கையில தான். உடனே நம்ம கல்லிராணியும் யங் மாஸ்டர் டியாங், நீ இன்னர் ஸ்டேஜ்ல இருந்த கோல்டன் லைன்க்கு இங்க சமன் பண்ணிருக்க, அது எப்படி உன்னால முடிஞ்சிச்சு? உடனே டியாங்கும் அவன் கையில இருக்க அந்த பெண்டனை மறைக்கிறான். உடனே நம்ம கல்லிராணியும் அவளோட கையை நீட்ட டியாங் கையில இருந்த பெண்டன் நம்ம கல்லிராணியோட கைக்கு வந்துடுது. என்ன ஹெவன்லி பெண்டன்டா இந்த பெண்டன்? ட்ரையலப்ப அரைவ கண்காணிக்கிற கண்காணிப்பு வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டதாச்சு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ நாளைக்கு உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.